அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கத்துடைய நிறுவனத் தலைவர் பொன்னுசாமி பேசுகிறேன். தமிழ் திரையுலக முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் அஜித்துடைய நடிப்பில் வந்து வலிமை திரைப்படம் 24/2/2012 அன்று திரைக்கு வர இருக்கிறது. அன்றைய தினம் திரைப்படங்கள் அவருடைய திரைப்படங்கள் கட்டவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் செய்ய பால்முகருடைய கடைகளிலிருந்து பால் திருடப்படலாம் என்கின்ற ஒரு அச்ச உணர்வோடு எச்சரிக்கையாக எங்களது பால் முகவர்களுக்கு உறுப்பினர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அறிவிப்பு நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அது எதனால் இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, கடந்த 5-6 ஆண்டு காலமாகவே முன்னணி திரைப்பட நடிகர்களுடைய படங்கள் வெளியாகும் போதெல்லாம் அவருடைய கட்டவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் செய்வதற்கு ஒரு சில ரசிகர்கள், ரசிகர்கள் என்கின்ற போர்வையில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் பால் முகவர்களுடைய கடைகளிலிருந்து பாலை திருடிச் செல்லக்கூடிய நிகழ்வுகள் தமிழகம் முழுக்க நடைபெற்று இருக்கிறது. இது சம்பந்தமாக காவல்துறை ஆணையருக்கும் காவல்துறை தலைவருக்கும் பலமுறை நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்கோம் எங்கள் சங்கத்து சார்பில். ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை. லோக்கல் ஸ்டேஷனில் கொடுக்க போனாலும் புகார் மனு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. காரணம் என்னென்னா, பால் முகவர் கடைகளுக்கு வெளியில் வைக்கக்கூடிய பாலுக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, பால் திருட்டு போனால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதாக இருக்கிறது. பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருளாக விளங்கக்கூடிய பால் தங்குதடை இல்லாமல் கிடைக்கணுன்றதுக்காக பால் முகவர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லைனாலும் நாங்கள் தங்குதடையற்ற பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பால் திருடு போனால் அதன் காரணமாக பால் முகவர்களுக்கு பெருத்த இழப்பு ஏற்படும், நஷ்டம் ஏற்படும். இதை தடுக்கணுன்ற ஒரு நோக்கத்திலையும், ரசிகர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்திலையும் நடிகர் ரஜினிகாந்த், அஜித், விஜய், சூர்யா உள்ளிட்ட பல்வேறு முன்னணி நடிகர்களுக்கு வந்து கடிதங்கள் வாயிலாக நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். பதிவுத்தப்பால் வாயிலாகவும் கடந்த பல முறை நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். கபாலி படமாகட்டும், காலா படமாகட்டும், வலிமை, சரி, விசுவாசம், விவேகம் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு சம்மந்தப்பட்ட நடிகர்களுக்கு கடிதம் கொடுத்துருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இந்த சூழ்நிலையில் மீண்டும் நடிகருடைய அஜித்துடைய திரைப்படம் திரைக்கு வருகிறது. ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் போல மீண்டும் நடைபெறலாம் என்பதால் ஒரு அச்ச உணர்வோடு இந்த முன்னெச்சரிக்கையை எங்கள் பால் முகவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அனைத்து முன்னணி நடிகர்களும் தங்களுடைய ரசிகர்களை, ஒரு மிக பெரும் மாபெரும் சக்தியாக இருக்கக்கூடிய ரசிகர்களை ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்ய வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். கட்டவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் செய்வதை விட திரைப்படங்கள் வெளியாகின்ற திரையரங்கு வளாகங்களில் இரத்ததன முகாம் நடத்தலாம். சிகரெட், புகையிலை, மது உள்ளிட்ட போதை வஸ்துகளுக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளலாம். மரக்கன்று நடுவது போன்ற பல்வேறு நற்பணிகளை முன்னெடுக்கலாம். உடலுறுப்புதான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்யலாம்.